ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோதரு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க எப்படி இறால் கிரேவி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ இதில் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம். இந்த இறால் கிரேவி வந்து டக்குன்னு செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் எவ்வளோ சேர்த்தோமோ அதே அளவுக்கு தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நம்ம கிரேவிக்கு வந்து தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது, அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இந்த எறா கிரேவி வந்து ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிடலாம். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இதில் மிளகுத்தூளும் ஆட் பண்ண போகிறோம், அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிறேன், ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். ஃப்ளேம் அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும். கொஞ்ச நேரம் வதங்கட்டோம். அப்படியே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறால் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இறாலில் எப்போவுமே தண்ணி சுரக்கும், அதனால் நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கலாம். இறால் ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்ச நேரம் இப்படியே வதங்கட்டும். பார்த்தீங்களா, நம்ம தண்ணி சுத்தமாக விடவே இல்லை, ஆனால் இதிலேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க. அதனால்தான் நம்ம தண்ணி விடக்கூடாது இறால்ல. இப்போ இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு வேக வச்சிடணும், இல்லைன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும் இறால். தண்ணி நல்லா சுண்டட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா சுண்டிகிட்ருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம். இப்போ இதோட ஒரு 2-3 ஸ்பூன் மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அப்படி இருக்கட்டும். இப்போ இதோட நம்ம கொத்தமல்லியை தூவிடலாம். பாருங்கள், சூப்பரான எரா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மனோதாரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.